சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் நாளில் நம்முடைய லட்சியம் ஸ்ரேயஸ் என்று நிச்சயம் செய்தோம். ஸ்ரேயஸ் என்றால் நன்மை. நமக்கு லட்சியமாக தெரிந்தது பிரேயஸ், இன்பம். தெரிந்தது இன்பம், தெரிய வேண்டியது நன்மை. அதை சாஸ்திரம் கூறியது. பிறகு நேற்றைய தினத்தில் ஸ்ரேயஸ் என்ற லட்சியத்தை அடைவதற்கு தகுதி தேவை என்று பார்த்தோம். இன்றைய நாளில் ஸ்ரேயஸ் என்ற லட்சியத்தை எது அடைய வைக்கிறது என்று பார்க்க போகிறோம். முதலில் ஸ்ரேயஸ் அடையப்பட வேண்டும் என்ற நிச்சயம், இரண்டாவதாக அதற்கு தகுதி தேவை என்ற நிச்சயம், மூன்றாவதாக எது ஸ்ரேயஸிற்கு அழைத்து செல்லும் என்ற நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையே எதை அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் என்ன நிச்சயம் செய்கின்றோமோ அதுபடிதான் அமையும். நிச்சயம் செய்வது அறிவு, அதன்படிதான் நம்முடைய மனம், செயல் இவைகளெல்லாம் அடையும். ஆகவே ஒரு மனிதன் மூன்று நிச்சயம் செய்ய வேண்டும். முதல் நிச்சயம் புருஷார்த்த நிச்சயம். புருஷார்த்த நிச்சயம் என்றால் எதை நான் அடைய வேண்டும் என்ற நிச்சயம். இரண்டாவது புருஷார்த்த யோக்கியதா நிச்சயம். அதை அடைவதற்கு என்ன தகுதியை அடைய வேண்டும் என்ற நிச்சயம். மூன்றாவது புருஷார்த்த பிராப்தி நிச்சயம். எது புருஷார்த்தத்தை அடைய வைக்கின்றது என்கின்ற நிச்சயம், அதை இன்று செய்ய இருக்கின்றோம். முதலில் எது நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும்? நேரடியான பதில் ஞானம், அறிவு. அறிவினால் ஸ்ரேயஸ் அல்லது மோக்ஷம் அல்லது முக்தி, நாம் பார்த்த பல சொற்களில் பேரின்பம், துன்பம் களவாத இன்பம், இவைகள் அடையப்படுகிறது. ஞானத்தினால் அடையப்படுகிறது என்று சொன்னால், எந்த ஞானத்தினால், எதை பற்றிய அறிவினால் அடையப்படுகிறது என்ற கேள்வி வரும். ஞானம் என்றால் மனதில் தோன்றுகின்ற அறிவு. எந்த அறிவினால் அடையப்படும் என்றால் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அல்லது பரம்பொருளை பற்றிய அறிவு. இனியும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இறைவனை பற்றிய அறிவு. சாஸ்திரத்தில் டெக்னிக்கலா ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே ஸ்ரேயஸ் அல்லது மோக்ஷம் என்பது ஆத்ம ஞானத்தினால் அடையப்படுவது. ஆத்ம ஞானம் என்பது சாஸ்திரத்திலிருந்து அடையப்படுவது. சாஸ்திரமானது நமக்கு ஒரு விதமான திருஷ்டி, ஒரு விதமான விஷன் கொடுக்கின்றது. திருஷ்டி என்றால் பார்வை. இந்த உலகத்தை சாஸ்திரம் சொல்கின்ற அறிவுடன் பார்ப்பதுதான் மோட்சம். அது எப்படி ஒரு விதமான அறிவுடன் பார்ப்பது மோட்சம் என்றால், ஒரு உதாரணம் பார்க்கலாம். சர்க்கரையினால் செய்யப்பட்ட
விதவிதமான மிருகங்களை உடைய இனிப்பு பதார்த்தம் இருக்கின்றது. சர்க்கரை மூலம் அதில் வந்து சிங்கத்தை போல நாயை போல சில மிட்டாய்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு 3 வயது குழந்தைகள் அது அதற்குள் ரகல வரும், எனக்கு சிங்கம்தான் வேண்டும், எனக்கு புலிதான் வேண்டும் என்று குழந்தைகளுக்குள் போட்டி பொறாமை வரும். ஆனால் 25 வயதை உடையவன் அதை பார்த்து அவனிடம் ஒரு விஷன், ஒரு தர்சனம் இருக்கிறது. என்ன தர்சனம்? இவைகள் அனைத்தும் ஒரே சர்க்கரையினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஞானம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு அந்த ஞானம் இல்லை. அந்த சர்க்கரைக்கு மேல் இருந்த ரூபங்கள், நாமங்கள், ரூபம்னா உருவம், நாமம் என்றால் பெயர், அதில் அதன் கவனம் இருப்பதனால் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற சச்சரவு வருகின்ற. எதனால் 25 வயதை உடையவனுக்கு அந்த போராட்டம் இல்லை என்றால், ஒரு அறிவினால் அது இல்லை. அந்த அறிவு என்ன? அனைத்தும் ஒன்றான சர்க்கரையினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தை பெரியவன் அடைந்துள்ளான், குழந்தைகள் அடையவில்லை. ஆகவே ஒரு பெரிய மாற்றம் இருவருக்குள் இருக்கின்றது. இனி இந்த குழந்தைக்கு இந்த ஞானம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த வயதில் இவைகள் அனைத்தும் ஒன்று அப்படின்னு வருமோ, அது 10 வயசாகலாம் அல்லது 20 வயசாகலாம் அல்லது 30 வயசாகலாம், அந்த வயதில் அந்த ஞானம் வந்தால் பிறகு அந்த சச்சரவு குழந்தையிடம் இல்லை. இப்பொழுது முழு வேதத்தை அல்லது ஆன்மீக வாழ்க்கையை நாம் 2 பிரிக்கின்றோம். 1 ஞானம், இனி 1 யோகம். யோகம் என்றால் இந்த ஞானத்துக்கு தகுதியை படுத்தும் சாதனைகள். ஞானம் என்றால் அறிவு, விஷம். இப்ப சாதாரணமாக சர்க்கரை விஷயத்தில் இந்த குழந்தைக்கு இந்த அறிவு வரணும்னா எவ்வளவு வருடம் அது வளர வேண்டும்? அது யோகம். அது கடினம், ரொம்ப நாள் முயற்சி செய்து அந்த வயது வர்ற வரை அந்த குழந்தை யோகம் செய்கின்றது. அந்த வயது வந்து தகுதி அடைந்தவுடன் ஒரு அறிவு வருகிறது அல்லவா, அனைத்தும் சர்க்கரையினால் வியாபிக்கப்பட்டுள்ளது என்பது ஞானம். இந்த உதாரணம் மனதில் பதிந்துவிட்டால், இந்த உலகத்தை சாஸ்திரம் ஒரு விதத்தில் பார்க்க சொல்கின்றது. அந்த விதத்தில் பார்த்தல் ஞானம், அந்த விதத்தை பார்க்க அடையும் தகுதி யோகம். நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளும் இந்த விஷன், தர்சனம். இதை இனியும் சாஸ்திர ரீதியாக சொல்லணும்னா சர்வாத்ம பாவம், அனைத்தும் ஆத்மா ஒன்று என்ற அறிவு, இதை அடைவதற்குத்தான் அனைத்து சாதனைகளும். அது நடந்து போறதா இருக்கலாம், என்ன சாதனை வேண்டுமானாலும் இருக்கலாம், அது தியானமாக இருக்கலாம் அல்லது பக்தியாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், அனைத்தும் இந்த ஒரு விஷன், இந்த ஒரு பார்வைக்காக செய்யப்பட்டுள்ளது. இனி இந்த ஞானம் என்ன, இதை பற்றிய விசாரத்தை இன்று தொடரலாம். சாஸ்திரம் ஞானத்தினால் மோட்சமானது அடையப்படுகிறது என்று சொல்கிறது. அனுபவத்தில் ஞானத்தினால் ஒரு பொருளை பற்றி அறிவுதான் ஏற்படுகிறதே தவிர, ஒரு பொருளை எப்படி ஞானம் அடைய வைக்கும்? அறிவானது ஒரு பொருள் எங்கிருக்கிறது என்பதை தெரிவிக்குமே தவிர, அறிவானது நம்மை எப்படி அடைய வைக்கும்? ரிஷிகேஷ் எங்கிருக்கிறது என்ற அறிவு நம்மை ரிஷிகேஷை அடைய வைக்காது. உடலில் ஆரோக்கியம் தேவை, எப்படியெல்லாம் யோகாசனம் செய்ய வேண்டும் என்ற அறிவு ஆரோக்கியத்தை அடைய வைக்காது. ஆகவே எப்பொழுதும் அறிவு ஒரு பொருளை காட்டுமே தவிர, ஒரு பொருளை உற்பத்தி செய்யாது, ஒரு பொருளை அடைய வைக்காது. லைட்டை போல, வெளிச்சத்தை போல,
ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தால் லைட்டானது அது இருக்குன்னு காட்டுமே தவிர வெளிச்சமானது ஒரு பொருளை உற்பத்தி செய்யாது, ஒரு பொருளை அடைய வைக்காது. அதே போல எந்த ஒரு அறிவும் ஒரு பொருளை காட்டுமே தவிர ஒரு பொருளை நம்மை அடைய வைக்காது. அடைய வைத்தல் என்பது செயலினால் தான் முடியும், கர்மத்தினால் தான் முடியும், பயிற்சியினால் தான் முடியும். அப்படி இருக்க எப்படி நாம் ஞானமானது ஸ்ரேயஸை, மோக்ஷத்தை அல்லது பிரம்மத்தை அடைய வைக்கும் என்று சொல்ல முடியும் என்ற கேள்வி வருகிறது. இந்த இடத்தில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், பொதுவாக அல்லது சாதாரண நியமம், ஞானம் நம்மை எதையும் அடைய வைக்காது. இது சாமான்யமான ரூல், காமன் லா. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். ஞானமும் அடைய வைக்க ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அது என்ன என்றால், நாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைகின்றோமோ அதை சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று சாத்திய வஸ்து, இனி ஒன்று சித்த வஸ்து. சாத்திய வஸ்து என்றால் நம்மிடம் இல்லாததை அடைதல், சித்தம் என்றால் இருப்பதை அடைதல். சாத்தியம்னா நம்மிடம் இல்லை, இல்லாததை அடைதல். சித்தம் என்றால் நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது, அதை அடைதல். எளிமையாக கூறினால் அடையாததை அடைதல், அடைந்ததை அடைதல் என்று நாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைகின்றோமோ அதை இரண்டாக பிரிக்கலாம். உதாரணமாக நமக்கு ஆரோக்கியம் இல்லை, அது என்ன? இல்லாததை முயற்சியினால் அடைகின்றோம். நம்மிடம் பொருள் இல்லை, முயற்சியினால் அடைகின்றோம். அப்படி எவைகளெல்லாம் நம்மிடம் இல்லையோ அதை முயற்சியினால் செயலினால் அடைவது. இனி இரண்டாவதற்கு வந்தால் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ அதை அடைதல். இங்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, இருப்பதை ஏன் அடைய வேண்டும்? சித்தம் என்றாலே இருப்பது, அடைந்தது. அடைந்ததை ஏன் அடைய வேண்டும் என்றால், இங்கு மீண்டும் நாம் ஒரு பொருளை இழந்து விடுகின்றோம் என்றால் அது இரண்டு விதத்தில் இழந்து விடலாம். ஒன்று அந்த பொருள் நம்மிடம் இல்லாத காரணத்தினால் இழந்து விடுதல், இனி ஒன்று அது இல்லை என்று நினைப்பதனால் அதை இழந்து விடுதல். ஒரு பொருள் நம்மிடம் இல்லை, ஆகவே அதை நாம் இழந்து விட்டோம். ஒரு பொருள் நாம் இழந்து விட்டோம் என்ற எண்ணத்தினால் இழந்து விடுதல், அல்லது அறியாமையினால் இழந்து விடுதல். அதற்கு என்ன உதாரணம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும். 10 பேர் நதியை கடக்கிறார்கள். 10 பேரும் கடந்தமானு எண்ணி பார்க்கின்றான். தன்னை விட்டுவிட்டு மற்றவர்களை எண்ணுகின்றான். 9 பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணியவன் 10வது மனிதனை தேடுகின்றான். இப்பொழுது இவன் தேடுகின்ற 10வது மனிதன் சாத்திய வஸ்துவா, சித்த வஸ்துவா? அவன் அடையாத பொருளா அல்லது ஏற்கனவே அடைந்த பொருளா என்றால், இவன் 10வது மனிதனை எங்காவது இருந்து கண்டுபிடிக்கின்றானா அல்லது எப்படி பிடிக்கின்றான் என்றால், இவன் அந்த 10வது மனிதனை எப்படி இழந்தான் என்று பார்த்தால், அவன் இல்லாததால் இழக்கவில்லை, தான் தான் என்ற அறியாமையினால் இழந்து விட்டான். பிறகு 10வது மனிதனை அவன் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 10வது மனிதன் நான் தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நானேதான் 10வது மனிதனாக இருக்கின்றேன் என்ற ஞானமும் 10வது மனிதனை அவன் அடைவதற்கும் என்ன கேப், இடைவெளி இருக்கின்றது என்று பார்த்தால்,
ஞானம் ஏவ பிராப்திகி, ஞானமே பிராப்தி. இது எப்போ நடக்கும்னா, சித்த வஸ்துவை ஏற்கனவே இருக்கின்ற பொருளை நாம் அறியாமையினால் இழந்தால் அறிவினால்தான் பெற முடியும். நம்மிடம் இல்லாததை அறிவினால பெற முடியாது, முயற்சியினால்தான் பெற முடியும். இதில் நாம் மோட்சத்தை அடைய வேண்டுங்கிற ஆசை வந்தாச்சு, அர்ஹதை நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இப்போ இதில் பெரிய தவறு என்ன செய்கிறார்கள், எனக்கு பிரம்மத்தை பற்றி ஞானம் வந்துட்டா போதுமே, பிரம்மன் தானே எல்லா இடத்துலையும் இருக்கு, அந்த பிரம்மத்தை நான் அடைஞ்சிருவனே, எதற்கு சாதனைகள் என்று சிலர் சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அறிவினால் அடைய வேண்டும். அந்த அறிவை அடைவதற்கு தகுதி இருக்கின்றதே, அதை ஞானத்தால் அடைய முடியாது. கோபப்படக்கூடாதுங்கிற ஞானத்தில் கோபப்படாமல் இருக்கின்ற தன்மையை அடைய முடியாது. பொறாமைப்படக்கூடாது என்ற ஞானத்தில் பொறாமைப்படாத மனதை அடைய முடியாது. அல்லது ஒருவனை ஏமாற்றக்கூடாது என்ற ஞானத்தில் ஒருவனை ஏமாற்றாமல் இருக்கும் சக்தியை அடைய முடியாது. ஆகவே நம்முடைய மனதில் அர்ஹதை இல்லை, தகுதி இல்லை என்றால் அது எந்த விதமான சாஸ்திர படிப்பினாலும் அடைய முடியாது, முயற்சியினால்தான் அடைய முடியும். அந்த முயற்சி எப்படின்னா, சிறு குழந்தை இந்த அறிவை அடைவதற்கு எத்தனை வருஷம் வளர வேண்டும், ஒரு சாதாரண மிட்டாய் விஷயத்தில் சச்சரவு வராமல் இருக்கணும்னா இத்தனை வருஷம் ஆகும்னு சொன்னால், மோக்ஷங்கிறத அடையிறதுக்கு நாம் தகுதியை அடைய வேண்டும் என்றால் எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு காலம் ஆகும் என்று பார்க்க வேண்டும். இதில் தியானம் முதலிய பயிற்சி செய்கின்ற நமக்கு ஒரு முக்கியமான சாதனை தேவை. அதை பகவான் கீதையில் ஆரம்பத்திலே சொல்றார், திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷா என்றால் பொறுமை. பொறுமை என்ற சாதனையில்தான் மற்ற சாதனைகளை அடைய முடியும். எல்லா விதமான சாதனைகளை அடைவதற்கு, தகுதியை அடைவதற்கு பொறுமை என்பது இளைந்தோடு இருக்கின்ற சாதனை. காரணம் என்னவென்றால், எதை மாற்றுவதும் சுலபம். நம்முடைய உடம்பில் ஒரு விதமான பழக்கத்தை பழக்கிவிட்டால் மாற்றுவது கொஞ்சம் கடினம். என்ன, ஒரு விதமான ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுதுன்னா கொஞ்சம் கடினம். நம்முடைய மனம் அதை விட சூக்ஷ்மம், அதை மாற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நல்ல பண்புகளை அடைய முயற்சி செய்யும் பொழுது என்ன ஏற்படும், பல முறை தோல்வி ஏற்படும். அப்பொழுது பொறுமை என்பது ஒன்று இருந்தால்தான் தோல்வி மேல் தோல்வியாக நாம் அதை அடைய முடியும். பொறுமை என்ற சாதனையினாலும் மற்ற முயற்சியினாலும் பக்தியினாலும் என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக முயற்சியினால் நம்மிடம் அடையாத யோக்கியதா தகுதியை அடைய வேண்டும். பலர் என்ன செய்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் ஆன்மீகத்துக்குள்ள இருப்பவர்களிடமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தகுதிக்கு கொடுப்பதில்லை, தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஞானத்திற்கு கொடுப்பதில்லை. இந்த இரண்டும் மிக மிக முக்கியம். அதில் அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா தகுதிக்கு தான். அதில் தான் அதிக காலம் இருக்கின்றது. அந்த முயற்சி அதிகமாக செய்துவிட்டால் பகவான் அந்த ஞானத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. இன்று நம்ம ஞானத்துக்கு தான் வர்றோம். நேற்றெல்லாம் தகுதியை பற்றி சுருக்கமாக பார்த்து முடித்தோம். இப்பொழுது ஞானத்தினால் அடையப்படுகிறது என்று பார்த்தோம். அதில் ஒரு சந்தேகம் நமக்கு வந்தது, அது எப்படி ஞானம் நம்மை அடைய வைக்கும் என்றால், அறியாமையினால் பிரம்மத்தை நாம் இழந்திருந்தால் ஞானத்தினால் அந்த பிரம்மத்தை அல்லது ஸ்ரேயஸை அடையலாம் என்று பார்த்தோம். இனி அடுத்த கேள்வி, ஞானத்தை எப்படி அடைதல், ஞானத்தினால நம்ம வந்து அடையலாம்னு பார்த்துட்டோம், ஞானம் ஏவ பிராப்தின்னு பார்த்துட்டோம். இனி ஞானத்தை எப்படி அடைதல் என்ற கேள்விக்கு பதில்,
எந்த ஒரு ஞானத்தையும் ஞானத்தை கொடுக்கும் கருவியினால் தான் அடைய முடியும். உதாரணமாக இந்த வாட்ச் இருக்கின்றது, இது என்ன வர்ணத்தில் இருக்கின்றது என்ற ஞானத்தை நான் காதினால் அறிய முடியாது, கண் என்ற கருவியினால் தான் அடைய முடியும். அதே போல சப்தத்தை காது என்ற கருவியினால் தான் அடைய முடியும். இவ்விதம் எந்த ஒரு ஞானமும் அந்தந்த ஞானத்தை கொடுக்கும் கருவியின் மூலமாகத்தான் அடைய முடியும். அதற்கு வந்து சாய்ஸே கிடையாது. கண்ணில் ரூபத்தை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அழுத்திடுது, கொஞ்ச நாள் காதில் பார்க்கறனே முடியாது. காதில் கேட்டு கேட்டு கஷ்டமாக போச்சு, கொஞ்ச நாள் வாயில் கேட்கறனே முடியாது. நாக்கில் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்திடுது, காதில் சாப்பிட்றனே அது முடியாது. சுவையை நாக்கில் தான் தெரிந்து கொள்ள முடியும். இவ்விதம் எந்த ஒரு அறிவும் அறிவை கொடுக்கும் கருவியின் மூலம் தான் அறிய முடியும். அறிவை கொடுக்கும் கருவிக்கு சாஸ்திரத்தில் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்துக்கு பிரமா என்று சொல்லப்படுகிறது. பிரமாணத்தின் மூலம் பிரமா உற்பத்தி ஆகும். பிரமாண அறிவு, இந்த அறிவு சுயமாக உற்பத்தி ஆகாது, அது ஒரு கருவியின் மூலமாகத்தான் உற்பத்தி ஆகும். இனி அடுத்ததாக, அறிவை கொடுக்கும் பல கருவிகள் இருக்கின்றன. ஒரு பொருளினுடைய கலர் வர்ணத்தை பற்றி அறிவு வேண்டும் என்றால் கண் என்ற பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருளினுடைய சப்தத்தை பற்றி அறிவு வேண்டுமென்றால் காது என்ற பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருளினுடைய சுவையை அறிய வேண்டுமென்றால் நாக்கு என்ற பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். நான் எப்படிப்பட்ட கருவியை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னிடம் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடையாது. நான் எப்படிப்பட்ட அறிவை அடைய வேண்டும் என்று நிச்சயம் செய்கின்றேனோ அதற்கு தகுந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். ஒரு ரோஜா மலரை பார்த்து இதனுடைய ஸ்மெல், இதனுடைய வாசனை தெரிய வேண்டும் எனக்கு ஆசை வந்ததுன்னா கண் பிரயோஜனம் இல்லை, மூக்கு தான் பிரயோஜனம். ஒரு ரோஜா மலரினுடைய மென்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயம் செய்தால் கைதான், ஸ்பர்ஷம்தான் அதற்கு பிரமாணம். ஆகவே எப்படிப்பட்ட பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு எப்படிப்பட்ட பிரமா தேவை என்பதின் அடிப்படையில் அமைகிறது. இனி நமக்கு மோட்சத்திற்கு ஒரு பிரமா ஞானம் தேவை. அந்த ஞானம் பிரம்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம். அந்த ஞானம் தேவை என்றால் அந்த ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம் என்ன என்றால் அந்த பிரமாணம் வேதாந்தம் அல்லது உபனிஷத். உபனிஷத் என்பதும் வேதாந்தம் என்பதும் ஒரே ஒரு பொருள். வேதத்தினுடைய அந்தம்னா கடைசி பகுதியில் அமைந்துள்ளது, அதற்கு பெயர் உபனிஷத். அந்த உபனிஷத் அல்லது வேதாந்தம் பிரமாணம். பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவி. எதை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறது? பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறது, அல்லது ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறது, அல்லது முக்தியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கின்றது. இந்த அனைத்து கருத்துக்களும் உபனிஷத் என்ற சொல்லில் மறைந்திருக்கிறது. உபனிஷத் என்றால் ஒவ்வொரு வேதத்தினுடைய கடைசி பகுதியில் அமைந்திருப்பதை உபனிஷத் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு வேதத்திலும் பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உபனிஷத்தும் குரு சிஷ்யனுடைய வாதம் சம்வாதமாக அமைகிறது. இப்பொழுது சுருக்கமாக உபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருளை பார்க்கலாம். உபனிஷத் என்ற சொல்லுக்கு பொருளை பார்க்கும் பொழுது இதை மூன்று பகுதியாக பிரிக்கின்றோம். உப நி ஷத் என்று பிரிக்கப்படுகிறது. உப என்றால் குருவின்
அருகில் செல்லுதல். உப என்ற சொல்லுக்கு குருவை நாடி செல்லுதல். நீ என்ற சொல்லுக்கு கீழே அமர்தல். ஷத் என்ற சொல்லுக்கு பொருளை பிறகு பார்க்கலாம். உபனி என்றால் குருவை நாடி சென்று அவருக்கு கீழே அமர்ந்து அடையப்படும் ஞானம். இதை சேர்த்திக்கணும், அடையப்படும் வித்யா, அடையப்படும் பிரமா என்பதை சேர்த்தி கொள்ள வேண்டும். இந்த நீங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு, ஊங்கிற உபங்கிறதுக்கும் பல பொருள் இருக்கு. இங்க ஒரு பொருளை தான் பார்க்கிறோம். நீங்கிறதுக்கு வந்து கீழே அமர்தல்னு ஒரு பொருள் இருக்கு, நிச்சயமாக பெறுதல் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இருக்கு. இங்க வந்து கீழே அமர்தல்ங்கிறத மட்டும் வச்சுக்குவோம். இப்ப குருவின் அருகில் சென்று கீழே அமர்தல் அப்படின்னு சொன்னா பணிவை குறிக்கின்றது. நம்முடைய அகங்காரத்தை அவரிடம் சமர்ப்பிக்கின்றோம் என்பதை குறிக்கிறது. ஒரு குருவிடம் சிஷ்யன் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னா சிஷ்யன் குரு வந்து சோதிக்கும் போது என்ன சோதிப்பார் தெரியுமோ, உனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குங்கிறத சோதிக்க மாட்டார். நீ எவ்வளவு தூரம் அறியாமையில் இருக்கிறாய்ங்கிறத தான் சோதிப்பார். நீ ரொம்ப அறியாமையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதுன்னு சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே ஞானம் இருந்தா எதோ கிறுக்கி இருக்கும், அதை இவர் அழிக்கணும், அதற்கு மேல இவர் எழுதணும். இப்ப சிஷ்யங்கிட்ட குரு எதிர்பார்க்கிறது கிளீன் ஸ்லேட், ஒன்னும் தெரியக்கூடாது, ஆனா ஒன்னும் தெரியணும். எனக்கு ஒன்னும் தெரியல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். மற்றவர்களும் ஒன்னும் தெரியாம இருக்கிறார்கள், ஆனா எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று தெரியாததனால் தெரிய முயற்சி செய்யாமல் இருக்கிறார்கள். அப்ப சிஷ்யனுடைய லட்சணம் என்னன்னா, சில பேர் வந்து சொல்வார்கள், சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியல எப்படி மோட்சம்னா, அதுதான் சௌரியம் எங்களுக்கெல்லாம். உங்களுக்கு ஒன்னும் தெரியாத வரைக்கும் எங்களுடைய காரியம் மிக மிக சுலபம். இல்ல அப்படின்னு சொன்னா அதை படிச்சு இதை படிச்சு எல்லாம் குழம்பி ஏற்கனவே எத்தனையோ ஐடியாவோட வந்தா ரொம்ப இன்ஃபர்மேஷன் உள்ள போச்சுன்னா வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். என்ன, மூச்சை விட்டாலும் விடுவேனே தவிர பேச்சை விட மாட்டேன்னு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா பகவான் வந்து காதை திறந்து வச்சிருக்கார், வாயை மூடுற மாதிரி படைச்சிருக்கார். நம்ம பகவானை விட பெரியால் மாத்திட்டோம், காதை மூடி வாய் திறந்தே இருக்கின்றது. அதனால இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கும், ஓப்பன் மவுத்துல நாலேஜ் போகாது. ஓப்பன் மவுத்னா வாய் திறந்திருக்க இருக்க அறிவானது செல்லாது. இப்ப சிஷ்யனுக்கு என்ன தகுதினா, ஒன்னும் தெரியாம இருக்கிறது தான் தகுதி. ஒன்னும் தெரியாம இருக்குன்னா நான் எதை அடைய வேண்டும் என்று தெரியவில்லையே. நான் உபநிஷத்துல ஒரு ரிஷி இனியொரு ரிஷி கிட்ட போவார், அந்த ரிஷி எல்லா கலையும் படிச்சிருப்பார், வியாக்கரணம் தெரியும், பிறகு தர்க்க சாஸ்திரம் படிச்சிருப்பார், மீமாம்சா படிச்சிருப்பார். குரு கிட்ட போய் நான் மூடனா இருக்கேன், எனக்கு ஒன்னும் தெரியல, உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்பார். காரணம் என்ன, வேதாந்த விஷயத்தில் நான் அறியாமையில் இருக்கின்றேன், மற்ற விஷயமெல்லாம் எனக்கு தெரியட்டும், ஆனா வேதாந்தம் எனக்கு ஜீரோ. இதுதான் நீ என்பதை குறிக்கின்றது. உபங்கிறது குருவினுடைய அருகில் செல்ல வேண்டும். இதிலிருந்து உபனிஷத்துங்கிறது ஒரு சப்த ரூபமான புஸ்தகமாக இருந்தாலும் ஸ்வயமா படித்தால் புரியாது. புரியாட்டி பரவாயில்ல, புரிஞ்சிடுதுன்னு நினைச்சுக்கோ கொஞ்ச நாள் படிச்சுட்டான். அதனாலதான் ஒருவர் சொன்னாரா சின்மயானந்தர்கிட்ட, சுவாமிஜி I have gone through so many Upanishad அப்படின்னாராம். பல உபனிஷத்துக்குள்ள நான் போயிருக்கேன்னாராம். சாமிஜி சொன்னாரா, எவ்வளவு உபனிஷத்து உனக்குள்ள போயிருக்கு, How many Upanishad has gone through you அப்படின்னார். நீ உபனிஷத்துக்குள்ள போயிருக்க, உனக்குள்ள அது போயிருக்கா என்றால் அது போகாது. ஆகவே இந்த நீங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இந்த உபனிஷத்துங்கிற பிரமாணத்தை குருவினுடைய துணை கொண்டு படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அது எப்படி, ஸ்ரத்தையுடையவனாக ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு பகவான் சொல்றார். ஸ்ரத்தை உடையவனாக பணிவுடன் கேட்க வேண்டும். அந்த ஞானத்தினுடைய பலன் ஷத் என்ற சொல் சொல்கிறது. உப நீ ஷத்துல உப நீங்கிறது வித்யா அறிவு, ஷத்துங்கிறது பலம். அதுக்கும் பல அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு அர்த்தத்தை பார்த்தா
பிரம்ம கமயதி, பிரம்மத்திடம் எடுத்து செல்லும். இந்த வித்யா உன்னை, வித்யான அறிவு, இந்த ஞானம் உன்னை பிரம்மத்திடம் அழைத்து செல்லும். இதுதான் உபனிஷத். இனி சுருக்கமாக இருக்கின்ற காலத்தில் உபனிஷத் என்ன ஞானத்தை கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உபனிஷத் வந்து ஞானத்தை கொடுக்குதுன்னு பார்த்துட்டோம். என்ன ஞானத்தை கொடுத்து நம்மை பிரம்மத்திடம் அழைத்து செல்கிறது, மோக்ஷத்திற்கு அழைத்து செல்கிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இப்ப பார்க்கிற கருத்து தான் முக்கியமான கருத்து. உபனிஷத் என்ன அறிவை நமக்கு கொடுக்கிறது, என்ன விஷன் நமக்கு கொடுக்கிறது, இத வந்து மனசுல வச்சுட்டு எனக்கு தான் இந்த விஷன் வந்தாச்சே கேட்டுட்டேன்னு விட்டுவிடக்கூடாது. இந்த விஷனுக்காக தகுதியை அடையும் சாதனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த சாதனை பாட்டுக்கு தொடரணும். எதற்குனா பிரம்மத்தை அடையிறதுக்கல்ல, பிரம்மத்தை இந்த ஞானமே அடைய வச்சிடும். ஆனா ஞானத்தை அடைவதற்கு சாதனை, அது செப்பரேட் டாபிக். இனி உபநிஷத்தினுடைய விஷனுக்கு வரலாம். உபநிஷத் நம்ம எல்லாம் பார்த்து நீங்கள் ஜீவாத்மா என்று சொல்கிறது. நமக்கெல்லாம் என்ன பேரு? ஜீவாத்மா. பிறகு இந்த உலகத்தை நம்மிடம் காட்டி இந்த உலகத்தை யார் படைத்தாரோ அவருக்கு பெயர் கடவுள் என்று அறிமுகப்படுத்துகிறது. இப்போ ஒருவரை இனியொருவருக்கு அறிமுகப்படுத்தும் போது தெரிஞ்சவங்களை வச்சுத்தானே அறிமுகப்படுத்துவோம். இவருடைய பிள்ளைன்னு சொன்னா அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கார், உடனே அறிமுகப்படுத்துவோம். இப்ப நமக்கு என்ன தெரியுது? இப்போ ஒருவரை இனியொருவருக்கு அறிமுகப்படுத்தும் போது தெரிஞ்சவங்களை வச்சுத்தானே அறிமுகப்படுத்துவோம். இவருடைய பிள்ளைன்னு சொன்னா அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கார், உடனே அறிமுகப்படுத்துவோம். இப்ப நமக்கு என்ன தெரியுது? கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த உலகம் தெரியுது. இப்ப கடவுளை உப சாஸ்திரம் எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும், எப்படி படுத்துகிறது என்றால், இறைவன் இந்த உலகத்தை படைத்தவர். தமிழ்லயும் அதே சொல்லுதான், சமஸ்கிருதத்திலயும் அதே சொல்லுதான். இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர் கடவுள். கடவுளுக்கு சாஸ்திரத்துல பயன்படுத்துற வார்த்தை ஈஸ்வரன். நம்ம வந்து லோக்கல்ல ஈஸ்வரன்னா சிவன் கோயிலுக்கு ஈஸ்வரன் கோயில்னு, விஷ்ணு கோயிலுக்கு ஒரு கோயில்னு பேர். ஆனா இந்த இடத்துல ஈஸ்வரன் சொன்ன சிவபெருமான் மட்டுமல்ல, அனைத்து படைப்புக்கும் காரணமாக இருப்பவர் ஈஸ்வரன். இப்ப நம்ம கிட்ட மூணு தத்துவம் இருக்கு. நாம பார்த்து அனுபவிக்கிற உலகம், இந்த உலகத்திற்கு காரணமான ஈஸ்வரன், பிறகு நாம் ஜீவாத்மாக்கள். இனி காரணம் என்று சொன்னால், ஒரு பொருள் காரணம், அந்த காரணத்திலிருந்து ஒரு பொருள் உற்பத்தியானது என்றால் உற்பத்தியான பொருளுக்கு ப்ராடக்ட், காரியம் என்று பெயர். இது சமஸ்கிருத சொல்லில் தான் புரிஞ்சுக்கணும். காரியம்னு சொன்னா எனக்கு ரொம்ப காரியம் இருக்கு, செயல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. காரியம்னு சொன்னா படைக்கப்பட்டது. இப்ப இந்த உலகம் காரியம், ஈஸ்வரன் காரணம். இப்ப ஈஸ்வரனுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு? காரண காரிய சம்பந்தம். இனி எப்பொழுதெல்லாம் காரணம்னு சொல்வோமோ, காரியம்னு சொல்வோமோ, அங்கு இரண்டு தத்துவம் வருகின்றது. உதாரணமாக களிமண்ணிலிருந்து பானைகள் செய்யப்பட்டால் களிமண் காரணம், பானைகள் காரியம், ப்ராடக்ட். எந்த ஒரு காரியம் உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் இரண்டு காரணங்கள் தேவை. ஒரு காரணம் நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ். நிமித்த காரணம்னா இந்த குயவன் வந்து களிமண்ணை எடுத்து பானையாக உற்பத்தி செய்ய வேண்டும். களிமண் வந்து திடீர் திடீர்னு பானையா மாறி நிற்காது. அறிவுடைய ஒருவன் களிமண்ணை எடுத்து பானையாக மாற்ற வேண்டும். அந்த குயவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர். பிறகு இந்த களிமண் இருக்கே அதுவும் காரணம் அல்லவா, அதற்கு உபாதான காரணம் என்று பெயர். உபாதான காரணத்தை மெட்டீரியல் காஸ் என்று சொல்லப்படுகிறது.
இந்த நிமித்த காரணத்துக்கு என்ன இலக்கணம் என்றால், எது சிருஷ்டி, சிருஷ்டினா உற்பத்தி, எது உற்பத்திக்கு காரணமோ அது நிமித்த காரணம். உபாதான காரணம் என்றால் எதனால் தோன்றி எதனால் காக்கப்பட்டு எதில் லயமடைகிறதோ அது மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம். களிமண்ணினால் பானைகள் தோன்றி களிமண்ணால் காக்கப்பட்டு களிமண்ணில் லயமடைவதனால் களிமண் உபாதான காரணம். ஆகவே எந்த ஒரு ப்ராடக்ட் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் உடனே ரெண்டு கேள்வியை கேட்கணும், இந்த படைப்புக்கு நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன என்று நாம் சொல்லியாகணும். இப்போ ஈஸ்வரனை, கடவுளை இந்த உலகத்துக்கு காரணம் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட காரணம்? அவர் எங்கோ இருந்துட்டு ஏதோ பொருளை வச்சு உலகத்தை படைச்சாரா, அல்லது எப்படி படைத்தார்? அதற்கு ஒரு உபநிஷத்தில் ஒரு உதாரணம் மூலம் சொல்கிறது, சிலந்தி பூச்சியானது தன்னுடைய வலையை கட்டுவதற்கு எப்படி தானே நிமித்த காரணம், தானே உபாதான காரணமாக இருக்கிறதோ, அதுபோல் இந்த முழு பிரபஞ்சத்திற்கு பகவானே நிமித்த காரணம், பகவானே உபாதான காரணம். இப்போ ஈஸ்வரனே நிமித்த காரணமாக இருக்கார், ஈஸ்வரனே உபாதான காரணமாக இருக்கிறார். ஆகவே ஈஸ்வரன் யார் என்றால், இந்த உலகத்தை அனைத்தும் படைத்தவர்னு சொல்லிட்டு உபாதான காரணம்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அவரே இந்த உலகாக வடிவெடுத்துள்ளார். களிமண் பானைக்கு உபாதான காரணம்னு சொன்னோம்னா பானையை பார்க்கும் போதெல்லாம் அங்கே எது இருக்கின்றது, களிமண் தான் இருக்கின்றது. அதே போல இந்த உலகத்திற்கு ஈஸ்வரன் உபாதான காரணம் என்றால் உலகம் அனைத்துமாக ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். அதனால் ஒன்று சொல்வார்கள், There is no God but God என்று சொல்வார்கள். அதாவது டேபிள்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, வாட்ச்னு சொன்னால் ஒரு பொருள் இருக்கு, காடுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா ஒரு பொருள் இல்லைன்ட்டான். இப்போ ஒவ்வொரு வஸ்திரம்னு சொன்னால் ஒரு பொருள், மைக்குன்னு சொன்னால் ஒரு பொருள், அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கணும் அல்லவா. இப்போ கடவுளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா எல்லாமே அதுதான் பொருள். பட் தெர் இஸ் நோ காட் பட் காட் அப்படின்னு சொன்னால் கடவுளை தவிர ஒன்று இல்லாததுனால கடவுளுங்கிற சொல்லுக்கு பொருளே கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா கடவுளுங்கிற சொல் எல்லா பொருளையும் குறிக்கின்ற காரணம் என்ன, உபாதான காரணம். இதோடு ஈஸ்வரன் தத்துவத்தை இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம், இனி ஜீவனிடம் வரலாம். இப்போ ஜீவன் சொன்னால் நம்மெல்லாம், நம்மைய சாஸ்திரமானது இரண்டு கூறாக பிரிக்கின்றது. இப்போ நம்மையே எடுத்துகிட்டு சாஸ்திரம் அனலைஸ் பண்ணுது, இப்போ டெஸ்ட் டியூப்ல ஒன்று எடுத்துகிட்டு போட்டு விசாரம் பண்ணுறது போல இப்போ நம்மையே பார்த்து சாஸ்திரம் பிரிக்கின்றது. எப்படி பிரிக்கிறதுன்னு சொன்னால், அறிபவன் அறியப்படும் பொருள் என்று நம்மை பார்த்து சாஸ்திரமானது நம்மை இரண்டாக பிரிக்கிறது. இப்பொழுது நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், நான் ஜடமானவனா அறிவு சுரூபமானவனான்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நான் ஜடமானவன் சொன்னாவே உனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அறிவு இருக்கிறதுனால தானே நான் ஜடம்னே சொல்ல முடியுது. இப்போ ஒன்று சித்திக்கின்றது, நான் ஒரு அறிவு சுரூபமானவன், அறிவுக்கு சைத்தன்யம் சித் என்றெல்லாம் பெயர். இனி சாஸ்திரம் வந்து ஒரு ஒரு லா, ஒரு நியமத்தை அறிமுகப்படுத்தி, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன் சொல்லுது. இதுக்கு வந்து திருக் திருஷ்ய விவேகம் என்று சொல்வார்கள். திருக்குனா அறிபவன், திருஷ்யம்னா அறியப்படுவது, அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். இந்த விசாரத்தை பார்த்தம்னு சொன்னா நான் இந்த கடிகாரத்தை அறிகின்றேன் அப்படின்னு என்னன்னா நான் கடிகாரத்திலிருந்து வேறுபட்டவன். இந்த வெளி உலகத்தில் வரைக்கும்
இந்த திருக் திருஷ்ய விவேகத்தை நல்லா சொல்லிட்டே போயிடலாம். பிறகு இந்த உடம்புக்கு வரும்போது அங்கே தான் ஆரம்பிக்கின்றது வேதனை. என்ன வேதனைனா, இந்த உடம்பு நீயா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், உடனே நம்ம வெயிட்டை சொல்லிடுவோம், இத்தனை கிலோ இருக்கிற உடம்பு தான் நான் அப்படின்னு சொல்லிடுவோம். பிறகு இந்த தத்துவத்தை எடுத்துட்டு போனோம்னா, அறிபவன் அறியப்படும் பொருள்லருந்து வேறுன்னு சொல்கிறதுனால, இப்போ ரோட்டில் எத்தனையோ மிருகங்கள் போகுது, அதை நீ அறிகிறாய் அல்லவா, அதனால் அதிலிருந்து வேறு தானே நீ. ஆம், அப்போ இந்த உடலை நீ அறிகிறாயா இல்லையா? எனக்கு அறிகின்றேனே. அப்படி என்றால் உடலிலிருந்து நீ வேறாகத்தானே இருக்க வேண்டும். சரி, உன்னுடைய மனதை நீ அறிகிறாயா இல்லையா? தெரியுது, மற்றவங்க தான் நம்ம மனசு அறிகிறதில்லை, நமக்கு தெரியுது. மனசு இப்போ அமைதியாக இருக்குது, கோபமாக இருக்குது, நமக்கு தெரிகின்றது. ஆகவே மனதை நான் அறிபவதனால் மனம் வேறு, நான் வேறு. இதுதான் திருக் திருஷ்ய விவேகம். அறிபவன் அறியப்படும் பொருளுங்கிற விவேகத்தில் சாஸ்திரம் கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, ஜீவாத்மாவான நீ அறிவு சொரூபமாக இருக்கின்றாய், நீ வெறும் ஞான சொரூபம், அந்த அறிவு சொரூபம் எப்பொழுதும் நித்தியமானது, அழிவற்றதுன்னு சொல்லுது. அது எப்படி அறிவு சொரூபமான நான் அழிவற்றவன்னு சொன்னா, நீ வந்து இளமை காலத்துல உன்னுடைய உடலை பார்த்த, பிறகு குழந்தையா இருக்கும் போதும் பார்த்துருக்க, முதுமையா இருக்கும் போது அதே அறிபவன் இருக்கின்றாய், ஆனா நீ பார்க்கப்படுவதுதான் மாறிக்கொண்டிருக்கின்றது, பார்க்கின்ற உன்னிடத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி இந்த முழு உடல்ல 70 வருஷம் ஒரு மாற்றமும் இல்லாதவனுக்கு இறந்ததற்கு பிறகு அதே கதிதான், நீ அழியாத அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம் என்று நிலைநாட்டுகின்றது. சும்மா நிலைநாட்டாது, அது அர்த்தத்தோட தத்துவத்துடன் தர்க்கத்துடன் நமக்கு புரிய வைக்கின்றது. இப்போ நம்ம வந்து இந்த அறிவு இல்லாத போது என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உடல் மனசு இதெல்லாம் நான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி நினைச்சிட்டு இருக்கிற நமக்கு ஈஸ்வரனுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ வந்து அறிவு சொரூபம் நான் உபநிஷத் நிலைநாட்டியிருக்கு, அதை இப்போ விட்டுருவோம். இந்த உடல் நான், மனம் நான், அப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னால், உலகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னோம், கடவுள் படைப்பவர், உலகம் படைக்கப்பட்டது, இந்த உடலும் மனசும் உலகத்திலிருந்து வேறா அல்லது உலகத்துக்குள் இருக்கா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கின்றது என்றால், இந்த உடலும் உலகமும் ஒன்று என்றால், இந்த உடல் மனசு நான்னு சொன்னா, நாம ஜீவாத்மாங்கிற நிலையை விட்டு உலகோடு இருக்கும் பொழுது கடவுள் நம்மை படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள், கடவுள் நம்மளுடைய கர்ம பலனை கொடுப்பவர், நாம் கர்ம பலனை அனுபவிப்பவர்கள், கடவுள் ஆள்பவர், நாம் ஆளப்படுபவர்கள், கடவுள் நம்மால் அடையப்பட வேண்டியது, நாம் அடைய வேண்டியவர்கள், கடவுள் அனுகிரகம் செய்பவர், நாம் நாட வேண்டியவர்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது. எப்பொழுது இந்த உடலும் மனதும் நான் என்ற பாவனையில் இருக்கும்போது கடவுள் காரணம், நம்மெல்லாம் சிருஷ்டியில் தோன்றியவர்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தில் அத்வைதத்தில் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தத்துவம். அதனால் அத்வைதத்தில் வந்து கடவுள் இல்லை, பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்வைதி தான் நல்ல பக்தனாக இருக்க முடியும். காரணம் என்ன, எந்த பக்தியும் அறிவுபூர்வமாக இருந்தால்தான் சரியான பக்தி. இவ்விதம் கடவுளுக்கும் நமக்கும் சாஸ்திரம் முதல் படியில் காரண காரிய சம்பந்தத்தை பேசுகிறது. கடவுள் இருக்கின்றார், அவர் காரணமானவர், நாமெல்லாம் படைக்கப்பட்டவர், நாம செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்தால் போல் பலன் கொடுக்கின்றார். இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு சாஸ்திரம் இனி ஒரு சம்பந்தத்தையும் பேசுகிறது. யாருக்கு? அதே கடவுளுக்கு நமக்கு. ஒரு சம்பந்தம் என்ன, அவர் படைப்பவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். இனி ஒரு சம்பந்தம் என்னன்னு சொன்னா, நம்மிடம் சாஸ்திரம் வந்து நம்மையே போட்டு கொஞ்சம் விசாரம் பண்ணி அறிவுபூர்வமாக நீ பார்த்தால்
இந்த உடல் மனதை நீனு புரிஞ்சிக்காத, அவைகளெல்லாம் உன்னால பார்க்கப்படுவதனால் அவைகளை நீக்கி நீ வெறும் அறிவு சொரூபம்னு மட்டும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி நம்ம எங்க வச்சிருக்கு. இப்ப நான்னு நினைக்கும் போது இந்த உடலை நீ நினைக்காத, உடலை பார்ப்பவனாக நீ நினை. உடல் மாறுவது, பார்க்கின்ற நீ அறிவு சுரூபமானவன் மாறுவதில்லைன்னு சொல்லி நம்மளைய வச்சுட்டு, பிறகு எப்படி நம்மைய எடுத்துட்டு விசாரம் பண்ணி இந்த முடிவுக்கு வந்ததோ அதே போல சாஸ்திரம் என்ன பண்ணுது, ஈஸ்வரனை எடுத்து இதே போல விசாரம் பண்ணுது. சாஸ்திரம் நம்ம கிட்ட வந்து இப்படி விசாரம் பண்றது போல ஈஸ்வரங்கிட்ட போய் ஒரு விசாரம் பண்ணி, இப்ப ஈஸ்வரங்கிட்ட ஒரு விசாரத்துக்கு போறோம். ஈஸ்வரனை பார்த்து என்ன சொல்லுது, ஈஸ்வரன் நிமித்த காரணமா இருக்காருன்னு சொல்லிட்டோம். இப்ப நிமித்த காரணம் வந்து அறிவுடையவன் தானே, குலாலன், குலாலன்னா குயவன், பானையை செய்பவன் அறிவை உடையவன் தானே. அதே போல களிமண் ஜடமாக இருக்கிறது, அது வந்து உபாதான காரணம். அதே போல ஈஸ்வரனே நிமித்த காரணம், ஈஸ்வரனே உபாதான காரணம்னு சொன்னா ஈஸ்வரன்கிட்ட ஒரு அறிவு இருக்கணுமே. அந்த அறிவு இருந்தால்தானே தன்னிடம் இருக்கின்ற உபாதானத்தை எடுத்து இந்த உலகமா மாத்தியிருப்பார். அப்ப ஈஸ்வரனை சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணி ஈஸ்வரனுடைய உபாதான காரணத்தை சாஸ்திரம் மாயை என்று சொல்கிறது. இப்ப ஈஸ்வரங்கிட்ட ஒரு உபாதானம் இருக்கு, அதை வச்சு இந்த உலகத்தை படைக்கிறது, அந்த தத்துவம் மாயைன்னு சொல்லி, அந்த மாயையை பயன்படுத்துகின்ற அறிவு சுரூபமான ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பாரு, அந்த அறிவுக்கு பிரம்ம, பரம்பொருள் அல்லது சைத்தன்யம்னு சொல்கிறது. இப்ப ஈஸ்வரங்கிட்ட என்ன இருக்கு, உபாதான காரண ரூபமான மாயை, அந்த மாயையை அவர் கையாளுகிறார். நம்ம என்ன பண்றோம், ஸ்தூல சூக்ஷ்ம, ஸ்தூலம்னா இந்த உடல், சூக்ஷ்மம்னா மனசு, இதய பார்ப்பவனாக இருக்கின்றோம், பார்க்கும் அறிவு சுரூபமாக இருக்கின்றோம். ஈஸ்வரன் வந்து மாயையை ஆட்டி வைக்கும் அறிவு சுரூபமாக இருக்கிறார். அப்ப வந்து ஈஸ்வரனுக்கு சாஸ்திரம் போதிக்குது, சாஸ்திரம் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸ்வரனுக்கு அந்த ஞானம் இருக்கு. என்ன ஞானம்னு சொன்னா, நான் உண்மையில் மாயையோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல, மாயையை என் கீழ் வைத்து அறிவு சொரூபமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம்னு ஈஸ்வரம் புரிஞ்சுக்கிறார். இனி இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப ஜீவன் யார், ஜீவன் யார்னு சொல்லி நம்ம பார்த்தோம், உடலும் மனசும் சேர்ந்து அறிவும் உடையவன்னு பார்த்தோம். இப்ப விசாரம் பண்ணி உடலையும் மனசையும் நீக்கி வெறும் அறிவு சுரூபத்தை மட்டும் வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நீன்னு சொன்னா ஜீவாத்மாவை பார்த்து ஒரு குரு சொல்றார், நீ ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், உடலை மனதிற்கு அப்பாற்பட்ட அதை பிரகாசிக்கின்ற அறிவு சுரூபமான நீ, ஈஸ்வரனிடம் மாயையை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சுரூபமான பிரம்ம ஒன்று. இந்த ஜீவனும் பிரம்மனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சாஸ்திரம் சொல்கிறது. அது இரண்டாவது சம்பந்தம். முதல் சம்பந்தம் என்ன, ஜீவனும் ஈஸ்வரனும் காரிய காரணம். எப்பொழுது, உடலின் அடிப்படையில். உடலை நீக்கி ஈஸ்வரன்கிட்ட இருக்கிற மாயையை நீக்கினா ஈஸ்வரன் அறிவு சொரூபம், ஜீவனும் அறிவு சொரூபம், இந்த ரெண்டு அறிவும் ஒன்றுதான். அப்ப நீ யாருன்னு சொன்னா, தது பிரம்ம துவம் அசி, தது துவம் அசி, தத்துவம் அசி என்பது குருவினுடைய உபதேச வாக்கியம். குரு சிஷ்யனை பார்த்து என்ன சொல்ற, நீ இந்த உடல்னு புரிஞ்சுக்காத, உன்னை நீ மனசுன்னு புரிஞ்சுக்காத, உடலையும் மனசையும் பிரகாசிக்கின்ற அறிவு சுரூபம்னு புரிஞ்சிட்டீனா, அப்படிப்பட்ட அறிவு சுரூபமான நீ இந்த அகில உலகத்தையும் படைத்து காக்கின்ற அந்த ஈஸ்வரன் ஒரு அறிவு சுரூபம் தானே, அதையும் நீக்கி அந்த அறிவு சுரூபமான பிரம்மனும் நீயும் ஒன்று என்று சொல்கிறது. தது துவம் அசிங்கிறது உபனிஷத்தினுடைய விஷ. இத சிஷ்யன் கேட்ட உடனே
உடனே திருப்பி தத்துவமசின்னு சொல்ல முடியாது. சிஷ்யன் குரு என்ன சொல்லியிருக்காரு, நீ பிரம்மனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே சிஷ்யன் என்ன சொல்லணும், நீங்க பிரம்மனா இருக்குன்னு சொல்லக்கூடாது, நான் பிரம்மனாக இருக்கின்றேன், அகம் பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சிஷ்யன் குருவினுடைய தத்துவமசியை புரிந்து கொள்கின்றார். குரு போய் நீ பிரம்மன்கிறார், சிஷ்யன் வந்து நான் பிரம்மன் என்று ஓனப் பண்றான், நான் பிரம்மன்னு சிஷ்யன் புரிந்து கொள்கின்றான். இதுதான் உபனிஷத்தினுடைய உபதேசம். இப்போ உபனிஷத் என்ன விஷனை நமக்கு கொடுக்குது, இந்த உடலோடு நான் பார்த்தால் ஈஸ்வரன் காரணமானவர், வழிபடத்தக்கவர். இந்த அறிவு அறிவுன்னு சொன்னமே அதற்கு சாஸ்திரத்துல இனி ஒரு சொல் ஆத்மா. என்ன ஆத்மானு பார்த்தால் ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான், எனக்கு வேறாக ஈஸ்வரன் இல்லை என்று சொல்கிறது. இப்ப தத்துவமசி என்பதும் அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்ம என்றெல்லாம் பல வாக்கியங்கள் உபனிஷத்தில் இருக்கின்றன. இந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம்னு அர்த்தம் இல்லை, இருக்கிறது மூணு சொல்லுதான், தத்துவமசி அகம் பிரம்ம அசி. இது ஏன் மகா வாக்கியம்னா இதுதான் ரகசியத்திலேயே பெரிய ரகசியம். காரணம் என்னன்னு சொன்னா பகவான் கீதையிலேயே சொல்றார், குஹ்யதமம்னு சொல்றார் இந்த ஞானம். பொதுவா ஒரு ரகசியத்தை இனியொருத்தருகிட்ட சொல்லிட்டு அது ரகசியம் அல்ல, இது ரகசியத்திலேயே ரகசியம். ராஜவித்யா ராஜ குஹ்யம்னு சொல்றார். காரணம் என்னன்னு சொன்னா இதை சொன்னாலும் அது ரகசியமாக தான் இருக்கும். 1000 பேர்த்து முன்னாடி தத்துவமசின்னு உபதேசம் பண்ணாலும் கூட இந்த அறிவு வந்து ரகசியமாகவே இருக்கான், அப்படின்னா யாருக்கும் புரியல அப்படின்னு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா தத்துவமசி தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண நம்ம பார்த்த உதாரணத்துல அனைத்தும் சர்க்கரைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் வளர வேண்டியது இருக்கு. இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு தகுதியை அவன் அடைய வேண்டும், அந்த தகுதியை அடைந்தவர்களுக்கு இது மகா வாக்கியம், மற்றவர்களுக்கு இது ஒரு சவுண்ட், இது ஒரு சப்தம். அதனால உபநிஷத் என்ன சொல்லுது, இது ஒரு பெரிய ரகசியம். ரகசியம் சொல்றதுக்கு பல அர்த்தம் இருக்கு. உபநிஷத்துன்னு சொன்னாவே ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரகசியம் எதுன்னு சொன்னா எது மேலானதோ அது ரகசியம். இப்ப நம்ம வீட்டு செப்பலை வந்து முன்னாடி விட்டுருப்போம், ஒரு டைமண்டை வச்சு அல்லது மோதிரத்தையோ தங்கத்தையோ முன்னாடி போட்டு வச்சிருக்குமா, அது ஒரு பீரா, அதற்குள்ள ஒரு லாக்கர், அதற்குள்ள ஒரு பெட்டி, அதுக்குள்ளெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருப்போம். காரணம் என்னன்னா விலை உயர்ந்தது, மேலானதை நம்ம ரகசியமாக வச்சிருப்போம். அதே போல இந்த அறிவு இருக்கே இது ரகசியம், மிக மிக மேலானது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஞானத்தை அடைவது என்னுடைய லட்சியம். இந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதியை நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரு பையன் வந்து காலேஜுக்கு போகிறான், அதில் எத்தனையோ கோர்ஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு லட்சியமாக இருக்கான், இருக்கலாம் இதை தான் நான் அடையணும்னு. அவன் வந்து இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கான் ஒரு பையன், அவன் என்ன பண்ணணும்னா அவனுடைய தகுதிக்கு தகுந்த சாதனையை எடுத்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அந்த சாதனையில் படிப்படியாக முன்னேறி சென்றால் அவன் என்ன அடைவான், கடைசியில் இந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும். இனி இறுதியாக இந்த ஞானத்தினுடைய பலனை மீண்டும் சிந்திக்கலாம். இப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வந்துட்டா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், நான் இந்த 2 உடலை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மா, இதே ஆத்மாதான் பிரம்மன்னு சொன்னா, பிரம்மன் அனைத்து உடலையும் படைத்தவர்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளினுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா. இப்ப நான் அறிவு சுரூபமான நான் எப்படி இந்த உடலை மனதை பிரகாசப்படுத்துகின்றேனோ அதே நான் தான் உலகத்தில் உள்ள அனைத்து உடலையும் மனதையும் பிரகாசப்படுத்தி வருகின்றேன். அப்போ ஒரு அறியாமையில் இருப்பவன் தன்னை பார்க்கணும்னு சொன்னா அவன் முன்னாடி கண்ணாடி வச்சு அவனுடைய முகத்தை பார்த்தான்னா அவன் என்ன நினைப்பான்,
நான் என்னையே பார்க்கிறேன்னு நினைப்பான். ஞானி தன்னை பார்க்க வேண்டும் என்றால் அவனுக்கு கண்ணாடி தேவையில்லை, கண்ணை திறந்தால் அவன் அவனை பார்க்கின்றான். என்னன்னா, யாரையெல்லாம் பார்க்கின்றானோ அதெல்லாம் அவனுடைய வெளிப்பாடு. சர்வாத்ம பாவக அத்வேஷ்டா சர்வ பூதானாம். அப்போ அவனுக்கு என்ன நேச்சுரலாக வரும்னு சொன்னால், எந்த ஜீவராசியையும் அவன் வெறுக்க முடியாது. அப்படி வெறுத்தால் ஒன்னா அவன் அவனையே வெறுத்துக்கிறான், அல்லது அவன் ஈஸ்வரனை வெறுக்கின்றான். காரணம் என்ன? எல்லா ஜீவராசிகளினுடைய மனதிலும் நான் தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். அதில் பகவான் கீதையில் அழகாக சொல்கிறார், இந்த ஞானி எப்படி நடந்துக்குவான்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனிடமும் தன்னையே பார்ப்பான், தன்னையே உவமையாக வைத்து கொண்டு அனைவரிடமும் விவகாரம் செய்வான். இப்போ இந்த நாக்குக்கு வந்து சுவை தேவைன்னு சொன்னால், இந்த உடலுக்கு ஓய்வு தேவைன்னு சொன்னால், இந்த உடலுக்கு உடை தேவைன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா உடலுக்கும் சுவை தேவை, உணவு தேவை, எல்லாமே தேவை. அப்போ அவன் எப்படி மற்றவர்களோடு விவகாரம் செய்வான்னு சொன்னால், தன்னிடத்தில் தன்னையே ஒரு ஸ்கேலாக வச்சுட்டு தன்னை எப்படி அவன் ட்ரீட் பண்ணுவானோ, தன்னை எப்படி அவன் பாவிப்பானோ, அப்படியே எல்லா ஜீவராசிகளிடமும் நடந்து கொள்வான். இது என்னன்னா ஞானத்தினுடைய பலன். பிறகு யாரையாவது பார்த்து பொறாமப்பட முடியுமா? எப்போ பொறாமப்பட முடியும்? நமக்கு அந்நியனாக ஒருவன் இருந்தால், ஐயையோ அவங்ககிட்ட அதிகமாக இருக்கே, நமக்கு குறைவாக இருக்கே அப்படின்னு பொறாமப்படலாம். ஒருவனிடம் பணம் அதிகமாக இருக்குது, இவன் என்ன நினைக்கிறான், நானே அந்த உடலில் ஆத்மாவாக இருந்து பொருளை அனுபவிக்கின்றேன், நானே இந்த உடலில் இருந்து கொண்டு அனுபவிக்கின்றேன் என்று பொறாமை. பொறாமைங்கிறது வந்து ஒரு கேன்சர் போல. இப்போ கோபம்னு இருந்தால் நம்மகிட்ட இருக்கும், அதை சில சமயம் பெருமையாக வேற சொல்லிடுவோம், நான் ரொம்ப கோபக்காரன், என்கிட்ட பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவோம். ஆனால் யாராவது நான் ஒரு பொறாமைக்காரன்னு சொல்லாத கேள்விப்பட்டிருப்பீர்களோ? பொறாமைன்னு சொல்கிறதுக்கே நமக்கு வெக்கமாக இருக்கு, அதனால அதை மனசில் மறைஞ்சு வச்சுருப்போம். நம்ம அறிவு என்ன பண்ணோம்னா, நம்ம அறிவுக்கு பொறாமை நமக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அறிவுக்கு ஒத்துக்காது. அப்போ நம்ம அறிவு போல நம்மை சீட் பண்ணுற ஆள் யாரும் கிடையாது. அறிவு என்ன பண்ணுதுன்னா, உனக்கு பொறாமை இல்லைன்னு நம்மகிட்டயே மறைச்சிடும். இந்த பொறாமைங்கிறது நமக்குள் இருந்து நமக்கே தெரியாத ஒரு எதிரி. ஒரு எதிரி இருந்து தெரிஞ்சான்னா சேஃப், தெரியாமல் இருந்தான்னா கஷ்டம். இப்படிப்பட்ட ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற பொறாமை, துவேஷம், காமம் அனைத்தும் இந்த ஞானத்தினால் இவன் கடக்கின்றான். ஆரம்பத்தில் வந்து நம்ம நல்ல குணத்தா நல்ல குணமாக மாற்றிக்கணுங்கிற முயற்சியில் ஓரளவு தான் மாற்ற முடியும், முழுமையாக மாற. நான் வந்து யாரையும் வெறுக்கக்கூடாது வெறுக்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணணும், பிறகு வெறுப்பு வரும், வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த வெறுப்புக்கான விதை இருக்கும், வெறுப்பு இருக்காது. குரோதத்திற்கான, பொறாமைக்கான விதை இருக்கும், பொறாமை ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சிருப்போம். இந்த ஞானம் என்ன செய்யும்னா, அந்த விதையையே அழித்து விடும். ஒரு ஞானி பொறாமப்பட முடியாது. இப்போ ஒருவனிடம் ஒரு ரெண்டு பாக்கெட் இருக்கு, ஒருல 100 ரூபா இருக்கு, ஒருல 1 பைசாம் இல்லை, இவன் இதில் 50 ரூபா எடுத்து நைசில் வச்சுக்க முடியுமோ? காரணம் என்னன்னா, அந்த ரெண்டு ஒன்று தான் என்னுடைய பாக்கெட்னு நினைக்கிறான். அதே போல ஞானி உலகத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் என்னுடைய சொத்துன்னு நினைக்கிறான். அதான் ஜனகர் சொல்றார், மிதிலை எரியும் பொழுது எஸ்யமே சாஸ்தி சர்வத்ர எஸ்யமே நாஸ்தி கிஞ்சன, எனக்கு இருந்தா அனைத்தும் என்னுடையது தான், இல்லைனா எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கின்ற எனக்கு மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே தஹ்யதி கிஞ்சன, மிதிலை எரியும் பொழுது அது என்னை எரிக்கவில்லைன்னு சொல்கிறார். காரணம் என்ன? நான் ஆத்மாவாக இருந்தால் அனைத்துமாக இருக்கின்றேன். இதெல்லாம் என்னென்னா ஞானத்தினுடைய பலன். இவ்விதம் உபனிஷத் கொடுக்கின்ற இந்த ஞானத்தில் நாம் அடையும் பலனுக்கு மோக்ஷம் என்று பெயர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த விஷன் நம்முடைய லட்சியம்,
எந்த விஷன்? நானேதான் ஆத்மாவாக இருக்கின்றேன் என்பது. இந்த விஷனை அடைவதற்கு நாம் எந்தெந்த நிலையில் இருக்கிறோமோ அங்கங்கிருந்து சாதனையை தொடர வேண்டும் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இந்த மூணு உங்களிடம் வேதாந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியை அடைந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.